ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஹைகோர்ட்ஸ் இருக்குது, பட் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒரு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவாக கூட இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு ஹைகோர்ட்டுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட இந்தியாவோட ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 1928. இதுக்கான சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரெண்டு கேபிட்டல். ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா வந்து சம்மர் டைமில், அண்ட் ஜம்மு பார்த்திங்கன்னா வின்டர் டைமில். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான ஹைகோர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட் அப்படி கீழே வந்தால் ஹிமாச்சல் பிரதேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிமாச்சல பிரதேஷோட கேபிட்டல் வந்து ஷிம்லா. ஸோ இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து 1971ல் ஸ்டார்ட் பண்ணது தான். நேம் பார்த்திங்கனாலும் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட். ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குமே செப்பரேட் நேம் இருக்குங்க. எய்தர் அதோட ஸ்டேட் நேமாக இருக்கலாம், இல்லை அதோட கேபிட்டல் நேமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஹைகோர்ட் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அதோட ஹைகோர்ட் நேம் வந்து டிஃபர் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். சண்டிகர் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மூணுக்குமே ஒரே கோர்ட் தான், ஒரே சீட் தான். அது எங்கன்னு பார்த்திங்கன்னா சண்டிகர், ஓகேங்களா, அதோட கேபிட்டல்லாம் இருக்குது. அண்டு அதோட நேம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட், பஞ்சாப் அண்டு ஹரியானா ஹைகோர்ட். இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1966 பஞ்சாபில் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாவோட கோர்ட் நேம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹைகோர்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஞ்சாப் அண்டு ஹரியானா ஹைகோர்ட்னு நேம் சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 1966, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரகண்ட். உத்தரகண்டோட கேபிட்டல் தெஹ்ரதூன். உத்தரகண்டோட ஹைகோர்ட் நேமும் உத்தரகண்ட் ஹைகோர்ட் தான். இது வந்து 2000 ஆரம்பித்தாங்க. அண்டு இது இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நைனிட்டல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதோட கேபிட்டல்லையும் இருக்கலாம், இல்லை அதோட வேறு இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிட்டிஸ் தான் நைனிட்டல். உத்தரகண்டோட ஹைகோர்ட் வந்து நைனிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட் டெல்லி. டெல்லியோட ஹைகோர்ட் டெல்லியில் தான் இருக்குது. அண்டு இட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1966. டெல்லி இது பார்த்திங்கன்னா 1966 ஆரம்பித்தாங்க டெல்லி ஹைகோர்ட். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்குள்ளே மட்டும்தான், ஓகேங்களா. இந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா 1949. அண்டு அதோட கேபிட்டல் ஜெய்ப்பூர், பட் இந்த ராஜஸ்தான் ஹைகோர்ட் இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஜோத்பூர், ஜோத்பூரில். அண்டு அதோட பெஞ்ச் வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது. பெஞ்ச் கோர்ட்னா செப்பரேட் செகண்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பட் ப்ரைமரி கோர்ட் வந்து ஜோத்பூரில் தான் இருக்குது. ராஜஸ்தானோட ஹைகோர்ட்னு கேட்குறா, அதோட கேபிட்டல் இல்லை ஜோத்பூர். நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கனாலும் உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா, அண்டு இட்ஸ் ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா 1866. உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து அலகாபாத். அண்டு அதோட கேபிட்டலான லக்னோவில் இதோட பெஞ்ச் கோர்ட் இருக்குது, உத்தரப்பிரதேஷ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீகார் ஹைகோர்ட்
1916 ஆரம்பித்தாங்க. இது வந்து அதோட கேபிட்டல் சிட்டியான பாட்னாலே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கிம், பீகார், சிக்கிம். சிக்கிம் ஹைகோர்ட் இது வந்து 1975 ஸ்டார்ட் பண்ணுது. அண்டு இதோட ஹைகோர்ட்டுமே வந்து அதோட கேபிட்டல் கேங்டாக் அங்கே தான் இருக்குது. ஸோ பீகாருக்கும் சிக்கிமுக்கும் அதோட கேபிட்டல்லே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த இதில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அசாம் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அசாம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து அண்டு மிசோரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த நாலு ஸ்டேட்டுக்குமே ஒரே ஒரு ஹைகோர்ட் தான். அது எங்கே இருக்குன்னா குவாஹாத்தி. அசாம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் அண்டு மிசோரம் அண்டு அந்தந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அதில் வந்து பெஞ்ச் கோர்ட் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ப்ரைமரி பார்த்திங்கன்னா குவாஹாத்தியில் இருக்குது. குவாஹாத்தி அண்டு இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1948 ஆஃப்டர் ஃப்ரீடம், 1948. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் குவாஹாத்தி ஹைகோர்ட் வந்து நாலு ஸ்டேட்டை வந்து டெரிட்டோரியல் இதாக வச்சுருக்கு. அசாம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மிசோரம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு வந்து அசாம் ஹைகோர்ட்னா பேர் வச்சாங்க. அசாம் ஹைகோர்ட் அண்டு இதை வந்து குவாஹாத்தி ஹைகோர்ட்டாக நேம் சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா 1971. ஃபஸ்ட்டு அசாம் ஸ்டேட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. எப்போ வந்து இந்த ரிமைனிங் ஸ்டேட்ஸ் ஒரு மூணு ஸ்டேட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அது வந்து குவாஹாத்தி ஹைகோர்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நேம். அது வந்து 1971 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா திரிபுரா நெக்ஸ்ட்டு மேகாலயா அண்டு மணிப்பூர். இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே அதோதோட கேபிட்டல்லையே, அதாவது திரிபுராவுக்கு பார்த்திங்கன்னா திரிபுரா ஹைகோர்ட் 2003 ஆரம்பித்தாங்க. அதோட கேபிட்டலான அகர்தலாலே இருக்குது. நெக்ஸ்ட்டு மேகாலயாவும் 2013 ஆரம்பித்தாங்க அண்டு அதோட கேபிட்டல் ஷிலாங் அந்த பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மணிப்பூர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2013 தான் மணிப்பூர் அண்ட் மேகாலயா எம் ஓகேங்களா. ரெண்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்க எம்முமே வந்து மேகாலயா அண்ட் மணிப்பூர் 2013 தான் ஆரம்பித்தாங்க. இதோட கேபிட்டலான இம்பாலில் தான் இதோட கோர்ட்டான சீட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அண்டு மும்பை பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட கேபிட்டல், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா மும்பை ஹைகோர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 1862. இந்த 1862 ஒரு நாலு கோர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா மும்பை ஹைகோர்ட், கொல்கத்தா, மெட்ராஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் அலகாபாத் ஹைகோர்ட் ஓகேங்களா. இந்த மும்பைக்கு வந்து என்னென்ன டெரிட்டோரியல் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதோட ஸ்டேட்டான மகாராஷ்டிரா அண்டு யூனியன் டெரிட்டரி கோவா, தாதர் அண்டு நாகர் ஹவேலி ப்ளஸ் டாமன் அண்ட் டையூ. அதை சுற்றி இருக்க யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. ஸோ மும்பை ஹைகோர்ட்டு வந்து நாலு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், நாலு ஸ்டேட், மகாராஷ்டிரா, கோவா அண்ட் தாதரா நாகர்வலி, டையூ அண்ட் டாமன் ஓகேங்களா. அண்டு இதோட பெஞ்ச் கோர்ட் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அதோட பெஞ்ச் கோர்ட் வந்து நாக்பூரில் இருக்குது. அதே மாதிரி கோவாவோட கேபிட்டலான பனாஜி
நெக்ஸ்ட் வந்து அண்டு மகாராஷ்டிராவில் இன்னொரு இடத்துலையும் இருக்குது இதோட பெஞ்ச் கோட், அவுரங்காபாத், அவுரங்காபாத்லேயும் இருக்குது. இது வந்து சிட்டி, மகாராஷ்டிராவுக்கு இன்னொரு சிட்டி ஃபேமஸ் திங். அண்டு குஜராத், குஜராத் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960, அதோட கேபிட்டல் காந்திநகர். பட் குஜராத் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். குஜராத் ஹைகோர்ட் வந்து அகமதாபாத், இன் ஸ்டார்டட் இன் 1960. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா 1956 ஆரம்பித்தது. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஜபல்பூர். ஸோ மகாராஷ்டிராவுக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து அதோட கேபிட்டல்லாம் அதுக்கான ஹைகோர்ட் கிடையாது. குஜராத்துக்கு பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது, மத்திய பிரதேஷ்க்கு பார்த்திங்கன்னா ஜபல்பூரில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சட்டீஸ்கர், சட்டீஸ்கர் பார்த்திங்கன்னா இதோட ஹைகோர்ட், சட்டீஸ்கர் ஹைகோர்ட் வந்து சட்டீஸ்கர் ஹைகோர்ட் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா 2000. அண்டு இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா பிலஸ்பூர், சட்டீஸ்கருக்கு வந்து பிலஸ்பூர். அண்டு நெக்ஸ்ட் ஒன் ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து 2000 தான் ஆரம்பித்தாங்க. அண்டு ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து அதோட கேபிட்டல் ராஞ்சி அங்கேயே இருக்குது. நெக்ஸ்ட் ஒடிசா, ஒடிசா இஸ் ஃபேமஸ் ஃபார் சன் டெம்பிள். ஓகேங்களா. ஒடிசா வந்து 1948 ஆரம்பிச்சது. அண்டு அதோட ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா கட்டக், புவனேஸ்வரில் இல்லை கட்டக்கில் இருக்குது ஒடிசாவோட ஹைகோர்ட். நெக்ஸ்ட் திங் கொல்கத்தா, அதாவது வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் வந்து கொல்கத்தா ஹைகோர்ட்டும்பாங்க. கொல்கத்தா ஹைகோர்ட் இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 1862 ஏர்லி பீரியடை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கொல்கத்தா ஹைகோர்ட் வந்து ரெண்டு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனோடு இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் வந்து அதோட தீவான அந்தமான் நிக்கோபார், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேங்களா. அண்ட் இதோட பெஞ்ச் கோட், பெஞ்ச் கோட் பார்த்திங்கன்னா போர்ட் பிளேர், போர்ட் பிளேரில் இருக்குது. ஸோ கொல்கத்தா ஹைகோர்ட் ரெண்டு ஜூரிஸ்டிக்ஷன், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார். இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபாரோட கோர்ட் எங்கே எங்கன்னு சொன்னாங்கன்னா கேட்டாங்கன்னா கொல்கத்தாவில். இட் ஸ்டார்டட் இன் 1862, 1862 ஆரம்பிச்சது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் குறுவோம், ஆந்திரப்பிரதேஷ்க்கு வந்து ஹைதராபாத் தான், ஹைதராபாத் ஹைகோர்ட் ஸ்டார்டட் இன் 1954. அடுத்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் பெங்களூரு, பெங்களூரு ஹைகோர்ட் பிகாஸ் ஜெயலலிதா கேஸ் இங்கே தான் நடந்துச்சு. பெங்களூருக்கு ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா, சாரி கர்நாடகா ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட் இட்ஸ் இன் பெங்களூரு, அதோட கேபிட்டலான பெங்களூரில் இருக்குது. அண்டு இதோட பெஞ்சஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்டோட பெஞ்ச் பார்த்திங்கன்னா தர்பார் அண்டு குல்பர்கா, இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. இனிஷியலி நேம் பார்த்திங்கன்னா மைசூரு, மைசூரு ஹைகோர்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இன் 1973 தான் இதை வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டை நேம் சேஞ்ச் பண்ணாங்க, 1973. அண்டு நம்மளோட ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட், இது வந்து சென்னைன்னு சொல்ல மாட்டாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரெண்டு டெரிட்டோரியல், இது ஃபஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அண்டு நம்மளோட நெய்மரிங் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி. அண்டு இதோட பெஞ்ச் வந்து மதுரையில் ஒன்று இருக்குது, மதுரையில்.
And thank you. If you like our video, please share and subscribe to our friends.